Hi friends, in this video, we will talk about the Bussid camp. We super new map. Speed breaker and barricade are hard. So, we will level. So, we will talk about the Bussid camp. And the speed breaker and barricade are hard. Enjoy it. So, if you have a speed breaker and barricade mode, you can see the map. Free mode and restart. So yokia katta map la vandu ipo vandu putusa vandu set panirukom so na kudukra mode file pathina opp ku extract pannite adukapra map vandu choose panikenga so endha map la na yokia katta map la dhaan irukku so yokia katta to solo kuduthu ko kuduthukonga so friends map ku la vanda piragu pasanda vittu modala pasa vandu veli eduthukonga so and the speed breaker and barricade mode edhila irukna so neenga and the map la kaatra and the blue mark neenga vandu edhu panikalam navigation neenga vandu follow panikalam so yena nama vandu map choose panumbodhu pora valiyile adutha map ku povomla so adanal andha valiyile vacha dhaan nalla irukumnala so apdiye dhaan vekkirathu so adanal engiyume vandu change panna vendi avasiyam kediyathu and the route la enna kaatudho map la enna navigation kaatudho and the blue mark enna kaatudho so adhe neenga vandu follow panikalam so நீங்க போற வழியிலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகார்ட் பாத்தீங்கன்னா வந்துரும் சோ ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கங்க சோ இது வந்து 4 வே ரோட் மேப்னால சோ இந்த சைடு அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகார்ட் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்போம் சோ வேற லெவல்ல இருக்கு சோ எல்லா வண்டியுமே வந்து பாஸ் பண்றதுக்கான ஒரு இதுல தான் வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சோ புடிச்சு சான் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கங்க So, அடுத்து பாத்தீங்கன்னா version 3.7 update பாத்தீங்கன்னா June 22 அதாவது இந்த மாசம் 22 ஆம் தேதி வரும் அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்காங்க சோ ஏன் அத சொன்னாங்கன்னா 3.6.1 update பாத்தீங்கன்னா போன வருஷம் June 22 ல வந்துச்சு சோ அதனால 1 year celebration இந்த வருஷம் June 22 ஆம் தேதி version 3.7 update வரும் அப்படினு சொல்லிருக்காங்க So, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சோ பாப்போம் 22 ஆம் தேதி வந்த பிறகு version 3.7 அப்டேட் வருதா அப்படிங்கறத பாப்போம் சோ வந்துச்சுனா நமக்கு நல்லதான் சோ நிறைய மோட்ஸ் வந்து புதுசா கிரியேட் பண்ணலாம் நியூ டெர்மினல் டிராஃபிக் மோட் நிறைய கொண்டு வரலாம் சோ என்னன்னு தெரியல விடவே மாட்டிக்கறாங்க சோ பொறுமையா இருந்து பாப்போம் version 3.7 அப்டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 22 வருதானு சோ இப்போ பாத்தீங்கன்னா நியூ மேப்ல யோக்கியா கட்ட மேப்ல ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகார்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு மேப்ல பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகார்ட் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுவும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிரலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் மோட் பாத்தீங்கன்னா மோட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு சோ அந்த மோட் ஃபைல் பாத்தீங்கன்னா கேம் குள்ள ஆட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்து ரிலீஸ் பண்ணிரறோம் version 3.6.1 க்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகேட் மோடு ஸோ இங்கே பாருங்க வண்டி எந்த அளவுக்கு அடிச்சு தூக்கி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் போல இருக்கு ஸ்பீடாக போகிறனால அந்த மாதிரி பிரச்சனை வருது மித்தபடி எல்லா வண்டியும் மேலே ஏறிடும் பார்த்துக்கோங்க ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க வேற லெவலில் இருக்குன்னா பிடிச்சிருந்துச்சு நான் டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க ஸோ அழகாக பஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இது பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அங்கிட்ட பேரிகார்ட் பார்த்தீங்கன்னா லோகோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஸோ வழக்கம் போல் தான் அது வந்து ஒரு இதாக தான் இருக்கும் டிராஃபிக் வந்து அடியாகாமல் இருக்கிறதுக்காண்டி ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வளைச்சி ப்ளே பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்ட் ஸோ இங்கிட்ட இருக்குது ஸோ அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிலாம் வந்துருச்சு பாருங்கள் ஸோ அந்த வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால அடித்து நிப்பாட்டிட்டாரு மித்த நேரத்தில் எல்லா வண்டியும் அந்த பாருங்கள் எவ்வளோ வண்டி அழகாக ஏறி ஏறி வருதுன்னு அந்த வண்டி போயிடுச்சு இந்த வண்டி நிற்கிது என்னன்னு தெரியல ஸோ 1x1 பின்னாடி வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருது இங்கே பாருங்கள் அழகாக ஏறி சூப்பராக வந்து ஏறி வந்துடும் ஸோ பிடிச்ச நிமிஷம் டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் எதுக்கும் டிராஃபிக்கை வந்து கொஞ்சம் லோலே வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேலே குறைச்சோம்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மாதிரியே தெரியாது ஸோ லாஸ்ட்டாக ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த மேப்பு சோலோ மேப்பில் நினைக்கிறேன் அந்த மேப்பில் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருந்தோம் அதில் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுகிற மாதிரியே இருக்காது நல்லாவே இருக்காது அந்தளவுக்கு ஸோ ப்ளே பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால இந்த மாதிரி ஸோ இதில் கொஞ்சம் பெருசாகவே நம்ம வந்து வச்சுருப்போம் அப்போ தான் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுறதுக்கான அந்த இது மாதிரி தெரியும் இல்லைன்னா தெரியாது ஸோ அதுக்காண்டி தான் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க இந்த சைடு ஸ்பீட் பிரேக்கராக அதே மாதிரி பேரிகார்டு ஸோ அந்த சைடு ஸ்பீட் பிரேக்கர் ரெண்டு பேரிகார்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் பண்ணியாச்சு ஸோ பிடிச்ச நிமிஷம் டெவலப் பண்ணி நீங்களும் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க நியூ மேப்பு யோக்கியா கட்ட மேப்பில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸோ கொஞ்சம் சூப்பராகவே ஆட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்ச நிமிஷம் டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது ஸோ பாஸ்வேர்டு என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ ஃபைல் எக்ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைக்கும்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபைலில் இருக்கும், ஒன்று ஷேர் மோட் லிங்கில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல் லிங்கில் இருக்கும். மீடியா ஃபைல் லிங்கில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடையாது, டேரெக்டாக ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓபிபி கூட வந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது லென்த் ப்ராசஸ்னால பாஸ்வேர்டு கொடுக்கல. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், ஷேர் மோட் லிங்க்கு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ என்னங்கிறது இப்போ பார்த்துருவோம். ஸோ ஷேர் மோட் லிங்கில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜெட்டா ஜாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டவுன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபைல் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகேட் மோட் ஃபார் பியூஎஸ்எஸ் வெர்ஷன் 3.6.1 டாட் சிப் அப்படிங்கிற ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க 10.58 MB. ஸோ அதை என்ன செய்றீங்கன்னா கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராட் ஏர் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ என்ன பாஸ்வேர்ட்னா சிம்பிள் பாஸ்வேர்டு தான், ஸ்பீட் மோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாஸ்வேர்டு. ஸோ இதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராட் ஆகும், லெவல் 43 ஷேர்ட் அசிஸ்ட் 43 டாட் அசிஸ்ட் அப்படி ரெண்டு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபைல் என்ன செய்யணும், மேலே டவுன்லோட் இருக்கிற அதை வந்து கிளிக் பண்ணி டிவைஸ் மெமரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஓபிபி பசுமரட்டுனிஷா ஃபோல்டரு. ஸோ அதில் இருக்கிற ஓபிபி வந்து வியூ கொடுத்து அசிஸ்ட் பின்னு டேட்டா ஓப்பன் பண்ணி கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது புரிஞ்சிச்சா சொன்ன வரைக்கும். ஸோ நம்ம டிவைஸ் மெமரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை வந்து எக்ஸ்டார்ட் பண்ண பிறகு டிவைஸ் மெமரி ஓப்பன் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் உங்கள் ஃபோனில், ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும், டேட்டா மீடியா ஓபிபி ஓபிஜி அப்படின்னு. ஸோ அதில் மூணாவதாக இருக்கிற ஓபிபியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா நீங்கள் நிறையா கேம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும், நான் ஒன்றுமே இல்லைன்ட்டு ரெண்டு கேம் தான் இருக்குது. ஸோ மித்த ஃபேஸ்புக்கு அடுத்து அந்த இது ப்ளே ஸ்டோருக்கான அந்த இருக்கிறதுனால எனக்கு நாலு ஃபோல்டர் தான் காட்டுது. கரெக்டாக நீங்கள் என்ன எதை சூஸ் பண்ணணும்னா காம் டாட் மாலியா டாட் பசுமில்டர் ஐடி அப்படிங்கிற ஃபோல்டர் பாருங்க. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ ஒரு ஓபிபி இருக்கும், மெயின் 200635 அல்லது மெயின் டாட் 100635 இந்த மாதிரி ஏதாவது ஃபைல் இருக்கும். ஸோ அதான் ஓபிபி ஃபைல். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வீ கொடுத்து அசிஸ்ட் பென்னு டேட்டா ஓப்பன் பண்ணி வரிசையாக உள்ளே போய் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டாக பாருங்கள் உள்ளே வந்த பிறகு. ஸோ அது அதுக்குள்ளே வந்த பிறகு தான் ஃபஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபோல்டர், ஏன்னா நம்ம அதில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் டவுன்லோட் பண்ணி. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஃபோல்டரில் கிடச்சினா அந்த ஃபோல்டரில் கிடக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ரெண்டு ஃபைலும். ஸோ இந்த ரெண்டு ஃபைலை மட்டும் தான் செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ பாக்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லாக ஆட் ஆகும், 100% முடிஞ்சு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் மோட் ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த ஓபிபிக்குள்ள கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிறது ஒரு ஒரிஜினல் ஓபிபி, அந்த ஓபிபியில் பார்த்தீங்கன்னா மோட் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் உள்ள ஆட் பண்ணுறாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரிலாம் வராது, வந்துட்டு உடனே மறைஞ்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓபிபி, ஒரிஜினல் ஓபிபி. ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் ஒர்க் ஆகாது மோட் ஃபைலு, அதுக்கு பதிலாக தான் அந்த ஓபிபியை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஒரு மோடு ஓபிபி, அதாவது தமிழ்நாடு டிராஃபிக் மோட் கேரளா டிராஃபிக் மோட் அப்படின்னு ஓபிபி பார்த்தீங்கன்னா தனியாக ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மோடுக்கான ஓபிபியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓபிபிலாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக உள்ள ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மேப்பில் யோகியா கட்ட மேப்பில் சொன்ன இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகார்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் ஆயிரும். ஸோ ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.